Hello friends, this video is recorded in Tamil language for Tamil viewers. Friends, last video la vandu nama character set pathi paathom. So idu vandu part 4 in the video. Inikku vandu ranges pathi paakalam. Okay? அதே மாதிரி நம்ம ஒரு கேரக்டர் செட் ஏபிசிடி ஆப்பிள். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது என்னென்ன மேட்ச் பண்ணுவோம், ஏ ஆப்பிள், பி ஆப்பிள், சி ஆப்பிள், டி ஆப்பிள். ஓகே, ஸோ ஏன் இது மேட்ச் பண்ணதுன்னா ஆப்பிள்ன்ற வேர்டு வந்து மேட்ச் ஆகுது, ப்ளஸ் வந்து இந்த கேரக்டர் செட்டில் ஒரு கேரக்டர் இருந்தாலும் வந்து எனக்கு இந்த ஸ்ட்ரிங் லிஸ்ட்டில் இருக்கிற வேர்டு வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே மேட்ச் ஆகுது. இதே நம்ம இதை டிசேபிள் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன மேட்ச் ஆகுதோ அது மட்டும் தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது எனேபிள் பண்ணிட்டேன். இப்போது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஏபிசிடி அதுக்கப்புறம் ஆப்பிள், இப்போ இது எல்லாமே மேட்ச் ஆகுது. இதே இ ஆப்பிள் போட்டிங்கன்னா எனக்கு வந்து மேட்ச் ஆகாது. இதே சிம்பிளாக நம்ம இது ஏபிசிடியாக ஏ டு டின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த ஏ ஆல்ஃபபெட் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகி டி முடிவு வரைக்கும் எனக்கு எல்லாமே மேட்ச் ஆகும். ஓகேவா, இதே நான் வந்து ஏ டு இசட் போட்டிங்கன்னா இ ஆப்பிள் கூட மேட்ச் ஆகும். ஏன்னா இதுக்கு என்ன மீனிங்னா ஓல் ஆல்ஃபபெட்ஸே ஏ டு ஜிக்குள்ள ஸ்மால் லெட்டர்ஸ் வந்து இருக்கிற எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கேரக்டராக இருந்தால் வந்து மேட்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆஷ் ஆப்பிள்னு போட்டால் மேட்ச் ஆகாது, ஏன்னா இந்த கேரக்டர் செட்டில் அது வந்து இல்லை. இதே டபிள்யூ ஆப்பிள் இது மேட்ச் ஆகும். ஓகே, இது டபிள்யூ கேபிட்டல் ஆப்பிள் மேட்ச் ஆகாது, ஏன்னா இது வந்து ஸ்மால் லெட்டர். ஓகேங்களா, நான் கேஸ் இன்சென்சிட்டிவ் வந்து இங்கே வந்து டிசேபிள் பண்ணியிருக்கேன். எனக்கு இது டபிள்யூ ஆப்பிள் இது மேட்ச் ஆகணும்னா ஏ டு ஜி கேபிட்டல் ஏ டு ஜி, ஸோ இதுவும் எனக்கு மேட்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரேஞ்ச் கொஞ்சம் ஒர்க் ஆகும். ஸோ இந்த கேரக்டர் செட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு ரேஞ்ச் போட்டிங்கன்னா அதுக்கு என்ன மீனிங்னா ஏ டு இசட்டு கேட்டு இப்போ என்ன மீனிங்னா நீங்கள் ஹோல் ஆல்ஃபபெட்ஸே டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு அந்த ரேஞ்சை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதே நம்பரில் இருந்ததுன்னா 0 to 9. இதுக்கு என்ன மீனிங்னா 1 ஆப்பிள் 2 ஆப்பிள் எல்லாமே மேட்ச் ஆகும். இப்போ சி ஆப்பிள்ன்னு இருக்கு, இது மேட்ச் ஆகாது. ஏன்னா இந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்ஸ் மட்டும்தான், ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து டிஜிட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஆப்பிள்ன்ற போட்டுருக்கணும். இதுதான் இந்த ரிஜெக்ட் பேட்டர்னோட சின்டெக்ஸ். ஸோ இது மேட்ச் ஆகாது. இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும் மேட்ச் ஆகணும்னா என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு ஒரு நெகேட் சிம்பிள் போடுங்க, ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும் மேட்ச் ஆகும். இதுக்கு என்ன மீனிங்னா ஃபஸ்ட்டு ரெஜெக்ட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அதனோட பொசிஷன் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணும். இந்த நெகேட் சிம்பிள் கேரக்டர் செட்டு உள்ளே போடாமல் நீங்கள் வெளியே போட்டிங்கன்னா அதுக்கு மீனிங் அதுதான். ஸோ நீங்கள் பார்த்தானே இல்லை ஓவர் பண்ணாலே தெரியும் அசட்ஸ் பொசிஷன் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த லைன். இந்த ஸ்டார்ட் ஆஃப் லைன்லேருந்து தான் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேட்டர்னே வந்து மேட்ச் ஆகும். ஸோ 0 to 9 கேரக்டர் செட்டு 1 வந்து டிஜிட் மேட்ச் ஆகுது, ஃபாலோட் பை ஆப்பிள், அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிங் வந்து எண்ட் ஆயிடும். ஓகே, எண்ட் ஆகிடுச்சு, ரிமைனிங் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ இது மூணுமே இருந்தால் நம்மளுக்கு வந்து எத்தனை ரிட்டர்ன் ஆகுதுன்னா 1 ஆப்பிள் தான் ரிட்டர்ன் ஆகுது. இதே நீங்கள் டாலர் சிம்பிள் எண்ணில் போட்டால் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டர்ன் ஆகும், எதுவுமே ரிட்டர்ன் ஆகாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்ச் இன்ஃபர்மேஷன் யுவர் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் டஸ் நாட் மேட்ச் த சப்ஜெக்ட் ஸ்ட்ரிங். ஏன் மேட்ச் ஆகலைன்னா இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து மேட்ச் இந்த நெகேட் சிம்பிளுக்கு ரெஜெக்ட் இன்ஜின் வந்து ஃபஸ்ட்டு லைனில் ஸ்டார்ட் லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த சின்டாக்ஸ் அப்ளை பண்ணோம், அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுதான் எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஓகேவா, இதற்கும் பார்த்தீங்கன்னா ரெஜெக்ட் இன்ஜின் இதற்கும் அப்ளை பண்ணி முடிச்சிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இருக்குது, அதனால் வந்து என்ன பண்ணால் எதுவுமே மேட்ச் ஆகாது. இதே நீங்கள் வந்து இது ரெண்டுமே டெலீட் பண்ணிட்டீங்கன்னா மேட்ச் ஆகும். ஓகே, இது ஒன்று. அதுக்கப்புறம் பைப் சிம்பிள் வந்து நம்ம வந்து பூலியனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பைப் சிம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு வந்து எஸ்ஓடி எஸ்எல்ஓடி இது மேட்ச் ஆகும், இல்லைன்னா ஓன் நீங்கள் போட்டால் கூட மேட்ச் ஆகும்.
இதே இன்னொன்று சொல்லணும்னா, நெகேட் சிம்பிள் 0 to 9 ஆப்பிள். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த கேரக்டர் செட்டில் வந்து இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு கேரக்டர், பட் ஆனால் டிஜிட் வந்து இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0 to 9. இப்போ நான் சி ஆப்பிள்னு போட்டால் மேட்ச் ஆகிடும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ரேஞ்சஸ்ஸு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிப்பீட்டபிள் கேரக்டர்ஸ், மெட்டா கேரக்டர்ஸ் பற்றிலாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியேட்டாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.